அனைவருக்கும் வணக்கம். அரூர் கல்வி மாவட்டத்தினுடைய பயிற்சி ஆணையர் வி ஆறுமுகம் பிரியாயிட்டி அவர்கள், உங்களை காணொலி காண்பு மூலமாக பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னங்கள, த ஹிஸ்ட்ரி ஆஃப் த மூமெண்ட். த ஹிஸ்ட்ரி ஆஃப் த மூமெண்ட் கமன்ஸ் வித் எ பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸர் ராபர்ட் ஸ்டீபன்சன் ஸ்மித் பேடன் பவுல். இவரை பார்த்திங்கன்னா நம்ம செல்ல பெயராக பிபின் சொல்லுவோம். இவருடைய குடும்ப பெயர் வந்து ஸ்டே என அனைவரும் அழைப்பார்கள். பேடன் பவுல் அவர்கள் 1857 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 22 நாள் லண்டனில் பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் ஹெர்பர்ட் ஜார்ஜ் பேடன் பவுல், இவருடைய அண்ணின் பெயர் ஹென்ரிட்டா கிரேஸ் ஸ்மித். இவர்கள் குடும்பத்தில் மொத்தம் 10 பேர்கள். இதில் 8 குழந்தைகளில் 6வது குழந்தையாக, ஆண் குழந்தையாக இவர் பிறந்தார். இவருடைய ஃபாதர் வந்து சர்ச் ஃபாதராக இருக்கிறார். இவருடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவருக்கு 6 வயது இருக்கும் பொழுதே இவருடைய தந்தை 1863 ஆண்டு இறந்து விடுகிறார். இவர் 1870 ஆண்டு சார்ட்டர் ஹவுஸ் என்ற பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்றார். இளமையில் வறுமையில் வாடினாலும் பசுமையான மயல்வெளிகள், மலைப்பகுதிகள், குன்றுகள் மீது ஏறி அதனுடைய இயற்கை அழகை ரசித்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினார். இவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை 18 வயதில் முடித்துக்கொண்டு இராணுவத்தில் சப் லெட்டினன்ட் தேர்வு எழுதி அதில் பாஸ் செய்து வெற்றி பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய 11வது குஷார் படை குதிரைப்படைக்கு தேர்வாகி 1876 ஆண்டு இந்தியாவை நோக்கி பயணம் செய்து டிசம்பர் 6 மும்பையை வந்தடைந்தார். இவருடைய ஊதியமானது போதுமானதாக இல்லாததால் இவர் தனக்கு வேண்டிய கடிதங்கள் மூலமாக லண்டனில் இருக்க பத்திரிகைகளுக்கு எழுதி அனுப்பி அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை பெருக்கிக் கொண்டார். மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குதிரைகளை வாங்கி அதற்கு பயிற்சி கொடுத்து, விலை குறைந்த குதிரைகளை வாங்கி அதற்கு பயிற்சி கொடுத்து அதிகமான விலைக்கு விற்று தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டார். இவர் ஓய்வு நேரங்களில் குதிரை ஏற்றம், பன்றி வேட்டை, போலோ விளையாட்டு போன்ற விளையாட்டுகளை விளையாடியும் இவர் 2 கைகளிலும் படம் வரைதல், எழுதல் பழக்கமுடையவர். கடமை உணர்வோடு பணியாற்றிய இவருக்கு 1886 ஆண்டு இங்கிலாந்திலிருந்து மீண்டும் இவரை இங்கிலாந்திற்கு வரவேற்றது. இவர் இங்கிலாந்து திரும்பும் பொழுது தென்னாப்பிரிக்காவினுடைய டர்பன் துறைமுகத்தில் இறங்குகிறார். அவர் டர்பன் துறைமுகத்தில் இறங்க காரணம், அங்கே போயர்கள் அதாவது டச்சுக்காரர்கள் அதிகமாக கலவரம் ஏற்படுத்தின காரணமாக அங்கே இறங்கி அவர்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் படையுடன் இறங்கி அவர்களை எதிர்த்து மலைப்பாதைகளில் வாலியாக பாதை அமைப்பதற்காக பத்திரிகையாளர் உரிய பணியை மேற்கொண்டு அங்கு மாறுவேடம் அணிந்து கிட்டத்தட்ட தினமும் 600 மைல்கள் குதிரை சவாரி செய்து அங்கே இருக்கக்கூடிய மலைகள், பள்ளத்தாக்குகள், குன்றுகள், பாலங்கள், ஆறுகள் எல்லாத்தையும் படமாக வரைந்து குறிப்பெடுத்து கொண்டார். இங்கிலாந்து திரும்பிய பேடல் பவுல் அவர்கள் புலனாய்வு பிரிவு அதாவது துப்பறியும் பிரிவில் ஸ்பையாக 2 அனுமதி பெற்று ஜெர்மனி, ரஷ்யா போன்ற உலக நாடுகளுக்கு சுற்றி வந்தார். ஜூலுக்கள் என்பவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வந்த பழங்குடி இனத்தவர்கள். ஆங்கிலேயர்கள் அந்த பூர்வீக ஜூலு இனத்தினுடைய சில பல பகுதிகளை ஆண்டு வந்தனர். சிறு சிறு பகுதிகளாக ஜூலுக்கள் தலைவர்களுக்கு அந்த இடத்தை பிரித்து கொடுத்து அந்த தலைவர்களுக்கு வரிக்கட்ட சொல்லி கட்டளையிட்டிருந்தனர். அவ்வாறு சில ஜூலுக்கள் தலைவர்கள் வந்து அவர்களுக்கு வரிக்கட்ட முடியாமல் கலகத்தை ஏற்படுத்தினர். சில ஜூலுக்கள் தலைவர்கள் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்தார். பிரிட்டிஷ் ஆதரவாக இருந்த ஜூலுக்களுக்கு தன்னுடைய சித்தப்பாவுடன் அந்த இடத்திற்கு செல்கிறார். அங்கே ஜூலுக்கள் வந்து
தங்களுடைய போர்க்களம் பூண்டது வந்து கோடாரி, ஈட்டி போன்ற போர்க்கருவிகளினுடைய அணிவகுப்பை பார்த்து இவர் மிகவும் மனதில் கவர்ந்த நிகழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தன்னுடைய சாரண இயக்கத்தில் புகுத்தினார். ஜூலுக்களுடைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் ஒரு 15-16 வயசு ஆன உடனே அவர்கள் வந்து எல்லார் முன்னிலையும் ஊருடைய எல்லார் முன்னிலையும் நிறுத்தி அவர்களுடைய உடைகளை மேல் இருக்கிற உடைகளை கணைந்து அவர்களுடைய மேல் வெண்மை சாயத்தை பூச்சி கேடயம் கோடாரி ஒன்றை அவர் கையிலே கொடுத்து யாருக்கும் தெரியாமல் மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் மறைந்து வாழணும் என்ற ஒரு அமைப்பை அவர்களுக்கு சொல்லி வேறு யாராவது அவர்களை கண்டுவிட்டால் கொலை செய்து விடுவார்கள் கொன்று விடுவார்கள் என்ற இதை மனதில் கொண்டு அந்த இளைஞர்கள் தங்களுடைய உணவுகளையும் மற்றவர்களிடமிருந்து விலங்குகளிலிருந்தும் தன்னை பாதுகாத்து அந்த வெண்மை நிற சாயம் தன் உடம்பிலிருந்து விழும் வரை அவர்கள் அந்த காடு பகுதியிலேயே வாழ்ந்து மறைந்து வாழ்வார்கள். இந்த வெண்மை சாயமெல்லாம் முழுமையாக வெளியான பின்னாடி அவர் தன்னுடைய ஊருக்கு திரும்புவார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவரை தாரை தப்பட்டையுடன் மாலை இளருடன் வரவேற்று தங்களுடைய இனத்தில் சேர்த்து கொள்வார்கள். இதை பேடல் பொள்ளவர்கள் இந்த சிறுவர்கள் தங்களுக்கு வேண்டிய செயல்பாடுகளை தாங்களே செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த சாரண இயக்கத்திலே புகுத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே பார்த்திருக்கலான் பேடல் பொள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களையெல்லாம் இந்த ஒவ்வொரு இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளாக புகுத்தி கொண்டே வருகிறார். ஜூலு என தலைவன் டீனி ஜூலு, இவர் மரத்தாலான 1000 மணிகள் கொண்ட கழுத்து மாலையை ஒன்று வைத்திருப்பார். அந்த கழுத்து மாலையானது அரசு விழாக்களின் பொழுது அவர் அணிந்து வருவார். இதை அரசு நிகழ்ச்சிகளை தவிர மற்ற நேரங்களில் குகைகளில் வைத்து மறைத்து வைத்திருப்பார். இதை அறிந்த பேடல் பொல் அவர்கள் அவரிடம் போரிட்டு அந்த மணிகளை இவற்று பெறுகிறார். அந்த மணிகள் சாரண இயக்கத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய பயிற்சியான வழக்கலை பயிற்சியின் போது அந்த மணிகள் பரிசாக சாரணர்களுக்கு வழங்கப்படுகிறது. 1895 ஆண்டு ஆப்பிரிக்காவினுடைய வடபகுதியில் அமைந்துள்ள அசாந்தி என்ற இடத்துல கலவரங்கள் ஏற்பட்டது. அந்த கலவரத்தை அடைப்பதற்காக பேடன் போல் அவர்கள் தங்களுடைய படைகளுடன் செல்கிறார். அது அந்த அசாந்தி என்ற இடத்தினுடைய மன்னன் பிராம்பே, அவனுடைய தலைநகரம் குமாஷி. அந்த குமாஷி என்ற இடமானது கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவினுடைய மேற்கு பகுதியில் கிட்டத்தட்ட 150 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது. அந்த இடத்திற்கு போகணுனாக்கில் சதுப்பு நில காடுகள், அடர்ந்த புல்வெளிகள், மலைகள் எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் தாண்டி அங்கே செல்வதற்கு மலைகளில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி தன்னுடைய ஆக்கல் கலை பயிற்சியிலையெல்லாம் படைவீரர்களுக்கு கொடுத்து அந்த இடத்தை சென்றடைகிறார். இரவு நேரங்களில் மலைவாழ் அந்த சைடில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களையெல்லாம் தன்னுடன் அழைத்து கொண்டு அவர்களுடைய ஆடல் பாடல் இசை ஒலிகளையெல்லாம் கேட்டு தன்னுடைய களைப்புகளையெல்லாம் போக்கி அந்த அசாந்தி என்ற இடத்திலே குமாஷி என்ற இடத்தை அடைந்து பிராம்பே என்ற மன்னனை மண்டிட வைத்து வெல்கிறார். பிராம்பே மன்னன் நம் பேடல் பவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு மாவீரன் மற்றொரு மாவீரனை சந்திக்கும் பொழுது இடது கையால் தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பை சொல்கிறார். அதை பேடல் போல் அவர்கள் இன்றும் நமது இயக்கத்திலே லெஃப்ட் ஹேண்ட் செக் என்பதை கொண்டு வருகிறார். 1896 ஆண்டு ரெடிசியா மெல்லப்பாடிலாண்டு என்ற பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக கலவரம் செய்தனர். அவர்களை அடக்கி வென்று பகைவர்களாலே தூங்காத ஓனாய் இம்பாசிசா என்ற ஒரு பெயரை இவர் நம்முடைய பேடல் போல் அவர்கள் பெற்றார். 1897 லெப்டினல் ஜெனரலாக இருந்தவர் கர்னலராக பதவியுறவு பெற்று 5வது டராகூன் படைக்கு கடற்படைக்கு
தளபதியாக பொறுப்பேற்கிறார். அந்த கடற்படையானது இந்தியாவிலே இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்புகிறார். அங்கே சிறு சிறு குழுவாக பிரித்து, அணிகளாக பிரித்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, இரவிலே வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கொண்டு வழியறியுதல் என்ற முறையையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1899 தொள்ளாயிரம் ஆண்டுகளில் 217 நாள் நடைபெற்ற மேப்கிம் முற்றுகை, இதுதான் வந்து சாரண இயக்கத்தினுடைய இயக்கம் உருவாவதற்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக அமைந்தது. இந்த மேப்கிம் முற்றுகை பார்த்திங்கன்னா, தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக டச்சுக்காரர்கள் தங்களுடைய நிலப்பரப்பை விரிவுபடுத்துவதற்காக இந்த முற்றுகையை ஏற்படுத்தினார்கள். அந்த மேப்கிங் முற்றுகையை தடுப்பதற்காக பேடல் போல் அவர்கள் தன்னுடைய குறைவான படைகளை கொண்டு, ஆயுதங்களை கொண்டு, மேப்கிங்கை சுற்றிலும் ஆழமான மண்களை தோண்டி கால்வாய்களை அமைத்து, மின்னும் விளக்குகள், காயுதங்களாலான மின்னும் விளக்குகளைகளை கொண்டு, இரவு நேரங்களிலே அதிகமான தங்களிடம் நவீன விளக்குகள் இருக்கும் என்பதை காட்டிக்கொள்ளவும், கோட்டைகளின் மீது பொம்மை மனிதர்களை நிற்க வைத்து, பொம்மைகளை நிற்க வைத்து அவர்கள் கையில் துப்பாக்கியை கொடுத்து இரவு நேரங்களில் அவர்களை சுடுமாறு கமாண்ட் கொடுப்பார். அது உண்மை என நம்பி எதிரிகள் சுடுவார்கள். இதனால் அவர்களுடைய துவக்கமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது. இந்த மேப்கிங் முட்டியின் முக்கியமான நிகழ்வாக சொல்ல போனோம்னால் அது இளைஞர்களுடைய கையில் தான் இருந்தது என்று சொல்வார். ஏனென்றால் அந்த இளைஞர்கள் தன்னுடைய 9 வயதில் காக்கி சீருடைகளை அணிந்து வருகின்ற குண்டுகளுக்கு எதிராக, துப்பாக்கி குண்டுகளுக்கு எதிராக இடையிலே நடந்து, எதிரிகளுடைய முகாம்களில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளையெல்லாம் கண்காணித்து வந்து, பேடன்பல் அவர்களுக்கு ஒரு ஸ்பையாக அந்த இளைஞர்கள் செயற்பட்டார்கள். இதனுடைய முடிவில் மேப்கிங் முற்றுகை பேடன்பலுடைய கைவசமாகியது. இந்த நிகழ்வை பாராட்டி விக்டோரியா மகாராணி அவர்கள் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை அனுப்பியுள்ளார். 1903 தன்னுடைய 46வது வயதில் குதிரைப்படையினுடைய ஐஜியாக, இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக பதவி உயர்த்து, எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் முதலாக குதிரைப்படையிலே சாதாரண படை வீரராக சேர்ந்து, தன்னுடைய 46வதில் அந்த குதிரைப்படைக்கே தலைவராக ஐஜியாக நியமித்தார். அது அவருடைய பெருமை. 1904 எய்ட்ஸ் ஆஃப் ஸ்கவுட்டிங் என்ற நூலை எழுதி வெளியிட்டார். 1907 ஜூலை 29 டு ஆகஸ்ட் 9 வரை 12 நாட்கள் பிரவுன்சி தீவில், பிரவுன்சி ஐலாண்ட் சொல்லுவோம், அங்கே வந்து எக்ஸ்பிரிமெண்டல் கேம்ப், அது வந்து பார்த்திங்கனாக்குள்ள 20 சிறுவர்களுக்கு 4 அணிகளாக பயிற்சி கொடுத்து, அந்த மாணவர்கள் யாரை செலெக்ஷன் பண்ணாருனாக்குள்ள பப்ளிக் ஸ்கூல் இருக்கக்கூடிய மாணவர்களையும், ஸ்லம்பில் இருக்கக்கூடியவர்களையும் சிறுவர்களையும், ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் பயிற்சி கொடுத்து அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று பயிற்சி கொடுத்தார்கள். இதுக்கப்புறம் 1908 சிறுவர்களுக்கான சாரணியம், த ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் என்ற நூலை எழுதி, இது வந்து 11 வயதிலிருந்து 17 வயதிற்கான சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிகமாக விற்பனையான, பைபிளுக்கு அடுத்தபடியாக இந்த புத்தகம்தான் அதிகமாக விற்று தீர்த்தது. இந்த புத்தகத்தை படித்து ஸ்கவுட் மூமெண்ட் ஆனது மிக விரிவாக அங்கங்கு பரவியது. 1909 இந்த சாரணத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க நாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் அன்று லண்டனில் இந்த சாரண இயக்கத்தினுடைய வரலாறு சிறப்புமிக்க நாளாக நம்ம சொல்கிறோம். ஏனென்றால் லண்டனில் கிறிஸ்டல் ஃபேலஸ் திடலில் கிட்டத்தட்ட 11,000 சிறுவர்கள் சீருடை அணிந்து ஒரு திரளணி உண்டாக்கினர். இந்த இயக்கத்திற்கு பேடல் புலவர்களுடைய நம்பிக்கையும் உறுதியும் இந்த திரளணியானது உருவாக்கியது. இந்த திரளணியில் சிறுவர்களுடன் ஒரு சிறிய பகுதியில் பெண்களும் சென்றனர். அவர்களை பார்த்து பேடன்புல் அவர்கள், நீங்கள் யார் என்று கேட்க அவர்கள், நாங்கள் கேர்ள்ஸ் ஸ்கவுட் என ஒருமித்த குரல்கள் கூறினார்கள்.
இதை பார்த்ததும் பெண்களுக்கும் இந்த உறுதியும் மனதிலும் இருக்கும் என்று சொல்லி பேடல் போல் அவர்கள் தனது தங்கை சகோதரி ஆக்னஸ் என்பவரை இதற்கு பொறுப்பாளராக நியமித்து பெண்கள் அணிக்கு உள்ள அனைத்து பொறுப்புகளையும் அவரிடம் ஒப்படைத்தார். 1910 தன்னுடைய 53 வயதில் 7 எட்வர்ட் மன்னனுடைய வேண்டுதலுக்கிணங்க இராணுவத்திலிருந்து விலகி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாரணை இயக்கத்திற்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டார். 1914 7-11 வயதிற்கான குரலையர் கப்ஸ் இயக்கத்தை உருவாக்கினார். 1911 முதலாம் உலகப் போரின் போது இந்த சாரணை இயக்கமானது தன்னுடைய சேவைகளை முதல் உலகப் போர்களில் செய்தது என்பதை நாம் சொல்ல வேண்டும். 1916 7-11 வயதிற்கான புல்புல் நீளப்பறவைகள் என்ற இயக்கத்தை தொடங்கினார். 1918 வயதிலிருந்து 25 வயதிற்கான திரிசாரணியர் என்ற இயக்கத்தையும் தொடங்கினார். இந்த முதல் உலகப் போரின் முடிவில் கில்பர்ட் பார்க் என்ற பூங்காவில் 108 ஏக்கரில் ஒரு சர்வதேச பயிற்சி மையத்தை உருவாக்கினார். 1919 முதலாவதாக வனக்கலை பயிற்சியை கேப்டன் பிரின்ஸ் கிட்னி என்பவரை நியமித்து இந்த பயிற்சியை தொடங்கினார். 1920 முதல் உலக சாரண ஜாம்பரி லண்டனில் உள்ள ஒலிம்பியா மைதானத்தில் 1 முதல் 7 நடைபெற்றது. இதில் உலக முதன்மை சாரணராக பேடன்புல் அவர்களை நியமித்தார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1921 பேடன்புல் அவர்கள் தன் மனைவியாருடன் இந்தியாவிற்கு வந்து மீண்டும் சாரண இயக்கத்தினுடைய வளர்ச்சிகளையெல்லாம் கண்டுகளித்து சிறப்பித்து சென்றார். 1923 மூன்றாவது உலக ஜாம்பரி நடைபெற்றது. இதில் 40 நாடுகளிலிருந்து 50,000 சாரணர்களை ஒன்று திரட்டி ஒரு பேரணியை நடத்தினார். இந்த நிகழ்வை பாராட்டி 5 ஜார்ஜ் மன்னர் இவருக்கு கில்வில் பிரபு என்ற ஒரு பட்டத்தை வழங்கினார். 1933 ஹங்கேரியில் 4வது உலக மாநாடும் உலக சாரணர் மாநாடும், 1937 அகில இந்திய ஜாம்பரியை நமது இந்தியாவில் தொடங்கி வைத்து தன்னுடைய மனைவி மகளுடன் வந்து இங்கே சிறப்பித்து கொடுத்து சென்றார் என்பதை இந்த தருணத்தில் சொல்ல வேண்டும். அடுத்தது 1938 ஹாலந்தில் 5வது உலக ஜாம்பரி நடைபெற்றது. அதிலையும் கலந்து கொண்டு நல்லா சிறப்பு செய்தார். 8-1-1941 ஆப்பிரிக்காவில் கென்யா என்ற பகுதியில் நயேரி என்ற இடத்தில் இவருடைய உயிர் பிரிந்தது. அவருடைய இறுதிச் சடங்கானது அங்கேயே செய்யப்பட்டது. அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் உருவாக்கிய இந்த சாரண இயக்கமானது 100 கழித்தும் இன்றும் தலைத்து நிற்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும், பெருமைப்பட வேண்டும். இந்த இயக்கத்தை நாம் வளர்ப்போம். சாரண இயக்கத்தினுடைய பேடல்புல் அவர்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் த மூமெண்ட் இதுடன் முடிகிறது. அடுத்து வரும் காணொளி காட்சியில் நாம் இந்தியாவில் சாரண இயக்கம் எவ்வாறு உருவெற்றது, உருவாகியது, அதையெல்லாம் யார் யார் வழி நடத்தினார்கள் என்பதை பற்றி அடுத்த காணொளி காட்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். இதிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது வி ஆறுமுகம், மாவட்ட பயிற்சி ஆணையர் அருள். வணக்கம்.